திருப்பதி செல்ல உகந்த நாள் எது? வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல். நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஒரு கிழமையில் மட்டும் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்தா பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை அடைய முடியுங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் நான் திருப்பதி போனேன் ஆனால் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிழமைகள் இருக்குது. அந்த கிழமைகளில் நம்ம போய் அந்த தெய்வத்தை தரிசனிக்கும் போது நமக்கு முழு பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே இல்லைங்க. நாம் அது தெரியாமல் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கும் கோயில்களில் திருப்பதி, திருமலை, வெங்கடாபதி கோவில் அப்படின்னா மிகுந்த வந்து தெய்வீக ஆற்றல் வந்து வாய்ந்த ஒரு புண்ணிய தலமாக கருதப்படுதுங்க. அங்கு இருக்கக்கூடிய ஏழு மலைகளும் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய ஏழு நிலைவாசல்களும் மனித உடலில் இருக்கிற ஏழு சூட்சம சுக்கிரகங்களையும் சக்கரங்களையும் குறிப்பதாக இருக்குதுங்க. இப்படி பல தாந்திரீக ரகசியங்களை தன்னுள்ளே கொண்ட கோயிலாக திருப்பதி, திருமலை, வெங்கடாஜலபதி கோவில் திகழ்ந்துங்க. அந்த ஏழு மலைகள் மீது வாசம் புரியும் வெங்கடாஜலபதியை எப்படி வந்து வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை அடையலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையை இறைவனின் பிரதிநிதியாக நவக்கிரக நாயகர்கள் நடத்தி செல்றாங்க. இந்த நவக்கிரக நாயகர்களின் ஆசியை நாம பெறுவதன் மூலமா நமக்கு நவக்கிரகங்கள் ஏற்படுகின்ற கஷ்ட நிலையை தீர்க்கலாம் அப்படிங்கிறதும் அனுபவம் பெற்ற முன்னோர்கள் வாக்குங்க. நவக்கிரக ஆதிக்கம் கொண்ட கோயில்களில் நாடு முழுவதும் ஆங்காங்கே இருக்கிறது. அதில் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்குரிய கோயிலாக திருப்பதி, திருமலை, வெங்கடாச்சலபதி கோவில் வந்து சொல்லப்படுதுங்க. தெய்வீக புராணங்களின்படி சந்திர பகவான் மகாலட்சுமி தேவியின் சகோதரர் ஆவாருங்க. சந்திர பகவான் ஆதிக்கம் கொண்ட திருப்பதி, திருமலை பெருமாள் கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களின் வறுமை நிலை தீர்க்கும்படி சந்திர பகவான் திருமலை வெங்கடாச்சலபதி இதயத்தில் வாசம் செய்யும் தனது சகோதரியான மகாலட்சுமி தாயாரை வேண்டுகிறார் அப்படின்னும், அதன் காரணமாகவே இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு செல்வ நிலை உயர பெருமாளின் இதயத்தில் வாசம் செய்கின்ற லட்சுமி தாயார் அருள் புரிவதாகவும் ஆன்மீக பெரியோர்கள் கூறுறாங்கங்க. அதனால தான் சந்திர பகவானுக்குரிய திங்கள் கிழமையில் திருப்பதி, திருமலை, வெங்கடாச்சலபதியை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க. இந்த திருப்பதி செல்ல உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் செல்வ பலத்தோட மற்ற எல்லா பேர்களையும் பெற்று சிறப்பாக வாழ ஒவ்வொரு தமிழ் மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பதி, திருமலை சென்று திருமலை வெங்கடாச்சலபதி கோயில்களில் மதியம் 12 மணிக்குள்ளாக திருமலை வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்து வழிபட்டால் மிக சிறப்பான வாழ்க்கை அமைய பெறுவார்கள் அப்படிங்கிறதும், ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வருகின்ற முதல் திங்கள் கிழமை அன்னைக்கு திருப்பதி பெருமாளை வழிபட செல்பவர்கள் திருப்பதியில் இருந்து மலை மீது இருக்கும் திருமலை வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு காரு, பேருந்து போன்ற வாகனங்களில் செல்வதை தவிர்த்து திருப்பதி மலை அடிவாரத்தில் இருக்கும் அலிபிரி என்னும் பகுதியில் திருமலைக்கு செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டுகளில் வழியாக ஏழு மலைகளின் மீது நடந்தேறி சென்று திருப்பதி பெருமாளின் தரிசனத்தை கண்டால் பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. திருமலை வெங்கடாச்சலபதியை படிக்கட்டுகளில் ஏறி நடந்து சென்று தரிசிக்க இயலாத நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே திருப்பதி அடிவாரத்திலிருந்து திருமலைக்கு வாகனங்களில் சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும். இதை சொன்னதை வந்து இந்த பரிகார முறை ஒரு சிலருக்கு எளிமையானதாகவும்
பெரும்பாலானோருக்கு இந்த பரிகாரம் செய்வதற்கு ரொம்ப கடினமாகவும் இருக்குங்க. ஏன்னா சுற்றத்தின் பிறப்பு, இறப்பு, பொருளாதார சூழ்நிலை, பிற நிகழ்வுகள் போன்ற காரணங்கள் அனைத்துமே வந்து திருப்பதி திருமலைக்கு தொடர்ந்து 12 மாதங்களில் முதல் திங்கள் கிழமை அன்று சென்று பெருமாளை தரிசிப்பது என்பது சாத்தியமாகாது. அதனால் தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வசிப்பவர்கள் திருப்பதி திருமலைக்கு அதிகபட்சம் 1 நாளிலே சென்று தரிசித்துவிட்டு திரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதே நேரம் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் திருப்பதி திருமலை கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது எளிதில் இயலாத காரியமாக உள்ளது. இப்படி செல்ல முடியாதவர்கள் வருடத்தில் 2 முறையாவது எந்த ஒரு தமிழ் மாதத்தின் முதல் திங்கள் கிழமை அன்று திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதால் அவர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. தொடர்ந்து 12 தமிழ் மாதங்களும் திருப்பதி திருமலைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இடையில் 1 மாதம் திருப்பதிக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டால் அது குறித்து வருந்தாமல் 12 மாதம் எனும் எண்ணிக்கை முடிய மட்டும் திருப்பதி திருமலைக்கு சென்று பெருமாளை வழிபட்டால் போதும். இப்படி நீங்க தொடர்ந்து 12 மாதங்கள் திருப்பதி திருமலைக்கு சென்று வழிபடுபவர்களுக்கும் 6 மாதத்திற்குள் 1 முறை திருப்பதி திருமலைக்கு சென்று வழிபடுபவர்களுக்கும் திருப்பதி மலை வாழும் வெங்கடாச்சலபதியின் அருளால் வாழ்வில் ஏற்படுகின்ற எத்தகைய கஷ்ட நிலையும் தீரும். படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும். செல்வ வளம் பெருகுங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கு போறது மூலமா நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகும். இல்லைங்க, என்னால் வருடத்தில் 1 முறை கூட என்னால் திருப்பதிக்கு செல்றதுக்கு முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வருடத்தில் வந்து 1 மாதம் வரக்கூடிய புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுவும் அந்த சனிக்கிழமை விரதம் இருந்து அந்த பெருமாளை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்றது. அப்போ இந்த விரதத்தை எல்லாரும் தாராளமாக வந்து கடைபிடிக்கலாங்க. இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில அதிகாலையில் குளித்து நீங்கள் வந்து நம்ம எப்படி வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவோமோ அதே மாதிரியே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி அதில் திருப்பதி ஃபோட்டோ வந்து வச்சு நீங்கள் வந்து வடை பாயசத்தோடு சமைச்சி அந்த பெருமாளை நினச்சி மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த உணவை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் யாருக்காவது 1-2 பேர்த்துக்கு அந்த உணவை வந்து கொடுங்க. அந்த திருப்பதியின் அருள் முழுமையாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கெட்டது செய்யும் போது நமக்கு பலன் கிடைக்கும் போது நல்லது செய்யறதுக்கு பலன் கிடைக்காமையா போயிடும்? கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.